COVID-19ல மௌத்தாகினவர்களுக்கு ஜனாசா தொழுவது எப்படி என்று கேட்குறாங்க. இப்போ மருத்துவ உலகம் வந்து நியாயமான மருத்துவர்கள் வந்து அவர்களை நீங்கள் டச் பண்ணாதீங்க, அவங்கள குளிப்பாட்டுறது கஃன் இடுவது வந்து என்ன செய்யும், உங்களையும் பாதிக்கும் உங்களுடாக மற்றவர்களை பாதிக்க வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி அவர்களுடைய 75% அந்த அனுமானத்தில் அவங்க சொல்லுவாங்களா, இந்த மருத்துவ ரீதியான அடிப்படைகளோடு சொல்லுவாங்களா, இந்த நம்பிக்கையானவர்கள் சொல்லுவாங்களா இருந்தால் அப்போ நம்ம வந்து அங்கே குளிப்பாட்டு கிடைக்காது, கஃன் இட கிடைக்காது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஜனாசா தொழலாம். ஜனாசா தொலைவும் அனுமதிக்கக்கூடாதுன்னு ஒன்று உலகத்தில் இல்லை விளங்கிட்டா. அது ஒரு ஒரு அது அதுக்கு பின்னால் வந்து ஏதாவது வேறு வேறு நோக்கங்கள் இருக்குமே தவிர WHOல கூட என்னது அந்த மாதிரி என்ன செய்யலை சொல்லலை. அதனால் ஜனாசாவும் தொழிக்கக்கூடாது, எந்த பிரார்த்தனையும் செய்யக்கூடாது அந்த மாதிரி இல்லை. அவங்க போட்டுக்கிற மாஸ்க்கு அது இது கையில் தான் எங்கள்கிட்ட தாங்க, நாங்கள் ஜனாசா தொழில் வச்சுட்டு உங்கள்ட திருப்பி தரோம் விளங்கிட்டா அப்படியெல்லாம் கூடாதுன்னு இல்லை. ஜனாசா தொழுவிக்கலாம். இஸ்லாமியர்கள் குடும்பத்தில் கருத்து முரபாடு ஒன்றைக்கு குழு அதாவது குளிப்பாட்டி கவனிடப்பட கிடைக்கலன்னா அவர்களுக்கு ஜனாசா தொழுவிக்கலாமா, இது இல்லைன்னா அடக்குறது மட்டும்தான் அப்படின்னு ஒரு கருத்து முரபாடு. ஆனால் அதுக்கு அந்த கருத்து முரபாடுக்கு எந்த விதமான நியாயமான ஒரு முகாந்திரமும் இல்லை. அதனால் எங்களுக்கு குளிப்பிட கிடைக்கல, கவனிட கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஜனாசா நம்ம தொழலாம். அவங்ககிட்ட பிரார்த்தனை செஞ்சு அதை நம்ம தொழுதுட்டு அவர்களை கொண்டு போய் அவங்க அடக்குவாங்க, நம்ம மூடி பிரார்த்தனை செஞ்சுட்டு வரலாம். அதில் ஒரு மார்க்க ரீதியான ஒரு பிழை இல்லை. இந்த அமைப்பில் தான் நம்ம தொழணும், இல்லை ஜனாசா தொழப்பக்கூடாது, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்குள்ள உண்டு என்னது இல்லை. அதான் அதுக்கு தான் அந்த பேக் பண்ணுறாங்களே, அது ஸ்பெஷல் பேக்கிங் தானே, அதிலிருந்து வெளியே வராது அப்படின்ற பேக்கிங் தானே. அதனால் அல்லாஹ்வாலும் அது என்ன ஜனாசா நம்ம கட்டாயம் தொழணும்.